பார்ட் ஒன் சர்டிஃபிகேட் செப்டை 4.3 லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 இன் எக்ஸசைஸ் 4.3 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு வந்தா இந்த லைட் இஸ் எக்ஸ் பை ஒய். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ லிஸ்ட் 57 எக்ஸாம்பிள் ஒன்று இதே மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ டி அப்படின்னா எப்படி எழுதுவோம்? யூ நோ த ஃபார்முலா என்பிஆர் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் என் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தென் என்பிஆர் ஈக்குவல் டு பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இல்லையா? அப்போ இது அந்த மாதிரி எழுதணும்னா என் பிளஸ் ஒன் இந்த சி எயிட் ஆஃப் எடுல கஸ்டின் கரெக்டா 57 60 ஓகே n பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இதுதான் ஆர் இல்லையா? ஆர் வந்து 8 ஃபேக்டோரியல் தென் என் பிளஸ் ஒன் மைனஸ் ஆர் அந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணிக்க பை இந்த இடத்துல என் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் இது வந்து ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ என் மைனஸ் 3 மைனஸ் ஆர் then factorial equal to 57 by 16 is it? So for this இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எழுதிப்போம். n பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை 8 ஃபேக்டோரியல் தென் இங்கே என்ன வரும், n மைனஸ் 7 இந்த ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் பார் ஒன்று கேன்சல் ஆகுது. ஆர்டர் ஏற்கனவே மெனி டைம்ஸ் ஆயிட்டு கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். என் மைனஸ் 7 என் மைனஸ் 7 கெட்டிங் கேன்சல் இந்த இடத்துல 57 by 16. இப்போ இதை ஒவ்வொன்றா குறைச்சே வரணும்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேக்டோரியல் வந்து நம்ம ஒரே ஸ்டெப்போட திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே இருக்கும். என் பிளஸ் ஒன் ஒன்று குறைச்சிடணும். ஒன்று குறைச்சல என்ன வரும், என் ஏன்னா ஒன்னில் ஒன்றை குறைச்சா என் தென் என்னில் ஒன்றை குறைச்சினா என் மைனஸ் 1 தென் என் மைனஸ் 2 தென் என் மைனஸ் 3 இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே வந்து ஃபேக்டோரியல் ஆபரேட்டர் போட்டுக்கணும். பை இந்த 8 ஃபேக்டோரியல் கூட அங்கே கொண்டு போயிருக்கலாம். இங்கே என் மைனஸ் 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இந்த இடத்துல 57 by 16 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் அப்போ என் மைனஸ் 3 என் மைனஸ் 3 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ சீக்கிரம் பை என் இன்ட்டு இங்கே என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 இங்கே ஒரு என் பிளஸ் 1 வச்சுட்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல முன்னாடி என் பிளஸ் 1 என் பிளஸ் 1 என் என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த இடத்துல 57 by 16 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இது அப்படியே எழுதிட்டோம். இந்த இடத்துல 57 by 16 இது எது கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இங்கே 8 ஒன் டைம் இங்கே 2 டைம் அதுக்கப்புறம் இது இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், 7 3 5 4 3 2 இல்லையா? அதுக்கப்புறம் 15 தான் இருக்காது, கேன்சல் ஆயிடுச்சு. 57 தென் 8 வந்து கேன்சல் ஆயிடுச்சு, 7 தென் 3 தென் 5 4 3 2 கரெக்டாக வருமானு பார்க்கணும். இங்கே 57 எப்படி நம்ம எடுத்துக்கலாம், இங்கே 57 வந்து நம்ம 3 டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 1 டைம் பேலன்ஸ் டு 27 இல்லையா? ஸோ 9 டைம். ஸோ இங்கே 9 3 தென் 7 3 5 4 3 2 இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்பர் 9 வந்துருச்சு, 90 அதுதான் மேக்ஸிமம் நம்பர் இருக்கா, இல்லை வேறு நம்பரும் வரலாம். அடுத்தது 18 வந்து ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இங்கே 3 3 4 9 9 2 4 18 அடுத்தது வந்து 17 வர சான்ஸே இல்லை இல்லையா? எங்களால் மிஸ்டேக் பண்ணிட்டுமா, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். இங்க வந்து
இல்லாம நான் 19 மேக்ஸிமம் நம்பர் வச்சுட்டு பாத்துருக்கேன், அப்படி குறைச்சிட்டே இல்லை. இப்ப இதுல வந்து இங்க 7 3 இருக்குல்ல, 7 3 எடுத்தீங்கன்னா 21. இப்ப இதுல எடுத்த நம்பரை ரவுண்ட் பண்ணிக்கலாம், இங்க 21 எடுத்துக்கலாம். அடுத்தது 21, அப்ப இந்த ரெண்டு எடுத்தோம்னா 20. அடுத்தது இதை எடுத்தோம்னா 19. அடுத்தது 18 என்ன பண்ணலாம், இங்க 3 3 9 9 2 18. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம எழுதணும். நான் மேக்ஸிமம் நம்பர் 17 எடுத்துட்டு பாக்குறேன், நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க. 17 எடுத்த பொருள் 18 வந்துச்சு, 17 வராது. ஏன்னா எதை மந்த் பே பண்ணாலும் 17 வர்றது, அப்போ அந்த மெத்தட் வந்து ராங் ஆயிடுச்சு. அப்போ 15 வந்து மேக்ஸிமம் நம்பர் அல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்த நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். அப்ப நமக்கு என் ஈக்குவல் 21, இங்கே 20 - 1 19, அதுக்கப்புறம் 20 - 18 கரெக்டாக தான் வரும் இல்லையா. இந்த நம்பர் எடுத்து இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் என் ஈக்குவல் டு 21 இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல n+1 தானே இருக்கு, இருக்கலாம் இங்கே என் இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக n+1, இதுதான் வந்து என்ன, இது n-1, இது n-2. இந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து ஈக்குவல் டு போட்டுருந்துருக்கணும், நீங்கள் டைரக்டாக அப்படி எடுக்கணும். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.